गजाननम भूतगणाधिशेवितम कभित्तजं भूतपरक्षारभक्षितम उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं षडाननं कुङ्कुमरक्तवर्णं महामजं दिव्यमयूरवाहनं रुद्रससूर्णं सुरसंज्ञनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्मुरुहा புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நமக்கு எப்பவுமே ஒரு உள் தைரியம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, எனக்கு எல்லா விஷயங்களும் இறைவன் இருக்கார், நான் பயப்படவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு வச்சுக்கோங்களேன், அது தைரியத்தின் மிகப்பெரிய ஒரு உச்சம்னு சொல்லுவா. அது நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசி பலன், அது மட்டும் இல்லாத இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ், குட்டி ஸ்டோரி, இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக தகவல், இது அத்தனையுமே பார்த்துட்டேன்னா நான் எத்தனையோ விதமான கஷ்டங்களில் இருக்கேன், கஷ்டத்துலேருந்து எனக்கு ஒரு உதவியாக, நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கணுமே, அதற்குண்டான பிரத்யேக நிகழ்ச்சி தான் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக வீடுகளில் நம்ம வந்து சொல்லுவாங்க நடராஜர் படம் வைக்கப்படாது அப்படின்னு சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. அதே மாதிரி நாட்டியம் ஆடக்கூடிய தெய்வமாக இருக்காங்கட்டு நடராஜர் படம் வைக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் சிதம்பரத்தில் எடுத்துட்டேன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் நடராஜருடைய படங்கள் இருக்கும். அதே மாதிரி சுவாமியினுடைய விக்கிரகத்தை வச்சு பூஜை பண்ணுற வாழை நீங்கள் பார்த்துருக்க முடியும். நடராஜருடைய படம் இருக்கலாமா? இருக்கலாம். நர்த்தனம் பண்ணுறக்கூடிய இடங்கள், அதாவது வீடுகளில், அந்த காலத்திலலாம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், அதே மாதிரி ஆண்கள் மிருதங்கம் கற்றுக்கிறது, இசை கற்றுக்கிறது, பெண்கள் இசை கற்றுக்க பரதம் கற்றுக்கிறது, இப்படி யதார்த்தமாக ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. நம்மளுடைய கலாச்சார படிப்புகளை அவங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்கொள்ளதை நம்ம வந்து பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஆக இந்த நடராஜருடைய பெருமானுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கலாமா? தாராளமாக வச்சுக்கலாம். நம்ம ஆராதனை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்துட்டோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோங்க. 30/8/2021 ஸ்ரீபுல வருஷம், ஆவணி மாதம், 14 திருநாள், திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. காலை 7:48 வரை பின்பு ரோகிணி. இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம். துளாராசி விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் காலையில் 7:48 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். பிரயாணம் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயம், நான் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இடம் விட்டு இடம் மாற்றம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியத்தை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம். அதே மாதிரி கடை ஆரம்பிக்கணும், பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆரம்பிக்கணும், எனக்கு கடைக்கு வாடகைக்கு வரணும், நான் வந்து ரொம்ப நாளாக அப்படியே விட்டுவிட்டேன், எனக்கு வாடகைக்கே வரதில்லை, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி போய் கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுனா போதும், அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், அற்புதமான நட்சத்திரம்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி. கோகுலாஷ்டமி அன்னைக்கு ரொம்ப விசேஷகரமாக, இன்றைக்கி நார்த் இந்தியாலேயும் சரி, அதே சமயத்தில் இங்கேயும் சரி, எல்லா கிருஷ்ணாலயங்கள்லேயும் ரொம்ப விசேஷகரமாக நடக்கும். ஆமாங்க, அதாவது இந்த யுகத்தில், இந்த யுகத்தில் எப்பப்போ சிரமங்கள் வருமோ, எப்பப்போ தர்மம் இறங்கி அதர்மம் ஜாஸ்தியாகிறதோ அந்த இடத்துல நான் பிறப்பேன் அப்படிங்கிறார் கிருஷ்ண பகவான். உண்மைதான், அவருடைய இந்த பிறவி என்பது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வரத்தை நமக்கு கொடுத்துருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால் பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு வரம். பகவத்கீதையில் இல்லாத விஷயங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், தன்னுடைய தர்ம காரியத்தை எப்படி செய்யணும், கடமையை எப்படி செய்யணும், தனக்கு என்ன விஷயத்தை அவன் கடைப்பிடிக்கணும், இது அத்தனையும் கொண்ட ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் பகவத்கீதையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா. ஆக இன்றைய தினத்தில் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான தினம். வீட்டில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுடைய பாதத்தை வைப்பாங்க, கிருஷ்ணருக்கு படத்தை வைத்து சந்தன குங்குமம், கோபி சந்தனம் குங்குமம் இட்டு நைவேத்தியம் பண்ணி ரொம்ப அழகாக வேண்டுவாங்க. அதை இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, அதற்கு முன்னாடி இன்றைக்கி கிருஷ்ண பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்கள், இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம்.
மேஷராசி நண்பர்களே திறமையான நாள் நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குள்ள அற்புதமான நாள் நினைத்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கல ஆஹா நம்ம செஞ்சிருந்த அந்த வேலை ரொம்ப கச்சிதமாக நம்ம முடிச்சிருப்போம் நம்ம வேலை ஆட்கள்கிட்ட இல்ல தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்தங்காட்டி எனக்கு இந்த வேலைகள்ல என்ன நான் செய்த மாதிரி என்னுடைய திருப்திகள் இவங்க வந்து இது செய்து முடிக்கல இது வீடு கட்டுறதுல சரி கட்டடத்தில் சரி அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா உங்களோட ஆஃபீஸில் இன்டீரியர் சரி இந்த மாதிரி சில விஷயங்களும் உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் நீங்கள் முன்னின்று ஒரு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க ஏதோ இன்னைக்கு இந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம நினைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்க சின்ன சின்ன முயற்சிகளில் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை ஒரு பண கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை அரிசி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம் ரைஸ் மில் வச்சுருக்கிறவங்க டூரிசம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8 நிறம் கருநீளம் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி நண்பர்களே இன்பமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு அதேமாதிரி புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சில பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கணும் பேசி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுவீங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சரியாகும் கால வேலைகளில் ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் டென்ஷனாகவே ரோஹிணி நட்சத்திரத்துலையும் கிருத்திய நட்சத்திரத்துக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதாரணமாக போகக்கூடிய நாளாக இருக்கும் ரொம்ப பிடித்த வாளை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களே பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில விரயங்கள் சில லாபம் இரண்டுமே சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வெளிநாடு பிரயாணத்தில் இருந்துருக்கிற அனுகூல்யமாக இருக்கும் இன்னொரு நாட்டுக்கு நான் வந்து மாறணும் என்னுடைய கம்பெனியிலேருந்து வேறு கம்பெனி நான் மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மருத்துவமனையில் இருக்கிறவா வீடு திரும்புறதுக்குள்ளானதாகும் அதே மாதிரி ரொம்ப நாள் இருந்தக்கூடிய பிரச்சனை இப்படியே ரொம்ப இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் சார் எனக்கு தூக்கமே கிடையாது இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கிடச்சா போதும் அதுக்கப்புறம் நான் எல்லா வேலையும் கடகடன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க மிதுனராசி என்பவர்களுக்கு எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியும் ஃபுட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவர்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு அற்புதமான வழிபாடுங்க இன்றைய தினம் கடகராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் நண்பர்கள் மூலம் சில காரியத்தை சாதிப்பீங்க மூத்த சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க வயசானவாளுக்கு ஏதாவது உடல் உபாதை அப்படின்னு சொன்னால் ரொம்ப பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு அதே சமயத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றி பேசுவீங்க நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும் வேலை மாற்றத்தை பற்றி இன்றைக்கி நிறைய சிந்திப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை கடகராசி என்பர்கள் கடனுக்காக கடன் வாங்குறது அதவே தவிர்த்துக்கிறோம் ஒருத்தருக்கு கடன் கொடுக்கும்போது திருப்பி கொடுப்பாளா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுக்குறது நல்ல பலன்களை கொடுக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் அற்புத வழிபாடு சிம்மராசி அன்பர்களே வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும் செலவுகள் இன்னொரு பக்கம் இருந்துருக்கும் இன்றைய தினத்தில் ஏதேனும் ஒரு பொருள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிச்சயங்களை தெரிஞ்சுப்பேன் அதுமாதிரி தூரத்தில் யாராவது பிரயாணம் பண்ணால் அவளை பற்றி விசாரிப்பீங்க வா எப்படி இருக்கா இன்றைக்கி பரவாயில்லையா நன்னா இருக்கலாம் சௌக்கியமாக இருக்கலாம் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டச்சாக இருக்கும் பாரு இப்படி இருந்து என்னை நல்லா விசாரிக்கிறாளேன்னு ஒரு சந்தோஷப்படுவாங்க அதுமாதிரி புதிய தொழில் செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்த்துருக்கவா இன்வெஸ்ட்மெண்ட் கூடி வரும் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி உட்காந்து ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் பண்ணுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வேலையை பிரித்து கொடுக்குறது சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பகிர்ந்து செய்கிறது புதிய காரியங்கள் இனிமேல் நல்லா கார்ப்பரேட்டாக பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க அப்பப்போ கால் சம்பந்தமான உபாதை இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கிறது இது நான் செய்தே ஆகணும் ஜெயித்தே ஆகணுங்கிற சிந்தனைகள் இருக்கும் சில நேரங்கள் சில கருத்து வேறுபாடுகள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூட அப்பப்போ இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் ஒன்று அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிரயாணம் அதிகரிக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடியதான் தந்தையாருடைய ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே மாதிரி முக்கியமான சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி எடுக்க அல்லது செய்கிறதுக்கு தட்டி போயிடுத்துனா அதை எழுதி வச்சுன்னு நாளைக்கு கரெக்டாக அதை முடிச்சுடணும் இந்த காரியத்தை ஜெயித்து கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அரசாங்க ரீதியான உத்தியோகத்தில் இருக்கவா இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு இடமாற்றம் கிடைக்கும் வீடு மாற்றம் வேலை மாற்றம் தொழிலில் ஏதாவது மாற்றம் வீட்டில் ஏதேனும் ஒரு பொருட்களை மாற்றி இடம் வைக்கிறது இந்த மாதிரி சில மாற்றங்கள்லாம் நிகழக்கூடிய அற்புதமான நாள் சகோதர சகோதரிகளுக்கு அவளுக்குண்டான நல்ல விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவேன் இன்றைய தினத்துக்குண்டான
அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் துளாராசி என்பவர்களே நினைத்த காரியம் ரொம்ப அற்புதமாக நடக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு ஒரு விஷயம் நடந்துருத்துன்னு வச்சுக்கோங்க அப்பா இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் தான் நினைப்போம் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா சில நேரம் பேச்சில் கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசுவேல் மற்ற தப்பாக புரிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துக்குள்ள சில பணம் விஷயங்களில் அதாவது ரொம்ப வேண்டினவா அல்லது நம்மளுடைய சொந்த பந்தத்துக்குள்ள பண விஷயங்களில் நீங்கள் எதாவது அவள் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்ஷாக பேசிடவே கூடாது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அவட்ட கேட்டு பார்க்கணும் ஏன்னா பணம் அப்படிங்கிறது இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு சம்பாதிச்சுடலாம் ஆனால் சொந்த பந்தங்களை சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அதனால் ரொம்ப பார்த்து பார்த்து பேசுகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினத்தில் விசா நட்சத்திரத்துக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்துட்டிங்கன்னா 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் விருச்சிகராசி என்பவர்களே உயர்ந்த சிந்தனைகள் நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம் இன்னைக்கு விருச்சிகராசியில் இருக்கக்கூடிய விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கும் யதார்த்தமான பேச்சுக்கள் ஒருத்தர் இல்லாத போது பேசுறது விஷயத்தை அழுது சாதிக்கிறது அழுது அந்த காரியத்தை நடத்திக்கிறது இது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அனுஷம் கேட்ட நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் கூடிய ஒரு புதிய படிப்பு அவங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் திருமண காரியங்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு இன்றைய தினம் தனுராசி என்பவர்களே ரொம்ப ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணி இது நடக்காதா நடக்குமா நடக்காதா நடக்குமாங்கிற போராட்ட விஷயங்கள்லாம் மாறிடுங்க நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வேலை வாய்ப்பில் உன்னதமாக இருக்கும் அதே மாதிரி சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அதுமாதிரி விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் மருத்துவ செலவுகள் இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் எனக்கு வந்து டாக்டர் இந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்கார் இதை செய்யணும்னு சொல்லியிருக்கார் இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது ஆரோக்கிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு அனுகூல்யமாகவும் கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது ஒரு பொருள் 10 ரூபா கொடுத்து ஜாஸ்தியாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இனிமேல் இதை தப்பு பண்ணப்படாதுன்னு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் மகராசி என்பர்களே யதார்த்த மறதைகள் இருக்குங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் ஒருத்தர் திட்டினா பேசினா கோச்சுண்டா நம்ம கோச்சுண்டோம் அதை மறந்துடுறது தப்பே கிடையாது ஆனால் பொருட்கள் அதை மறதியில் ரொம்ப கவனம் என்பது தேவை படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க வெற்றி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் சினிமா சார்ந்த துறையில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக நல்ல மனுஷாலை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும் அதேமாதிரி நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்திருக்கும் வேலை வாய்ப்பு இடமாற்றமும் வீடு இடமாற்றமும் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல காரியம் நடக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடுங்க அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பவர்களே போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்வீங்க நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குன்ற தினத்தில் நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும் பெரியவங்களை மனசில் நினச்சிப்பேல் சொந்த பந்தங்களை மனசில் நினச்சிப்பீங்க வீட்டில் ஒரு நல்ல விசேஷங்கள் நடந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இடம் பொருள் வீடு மனை பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் உட்காந்து பேசுவீங்க வழக்குகள் இருந்தால் அதை சரி பண்ணிப்பீங்க அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பூர்வீக சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய சகோதர சகோதரிகிட்ட உட்காந்து அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குண்டான நாளாகவும் இன்றைய தினத்தில் உண்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் மீனராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் யதார்த்த தாமதமாகும் ஒரு தாமதங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கவே கூடாது ஏன்னா ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா முன்னமே போய்க்கிறது நல்லது உதாரணமாக நீங்கள் ஒரு ஃப்ளைட் ஏற போடுறீங்க இல்ல ஒரு காரியத்துக்காக போகிறீங்க அந்த இடத்துல அந்த ஃப்ளைட் தாமதமான தப்பு கிடையாது நம்ம தாமதமாக போயிட்டோம் அப்படின்னா அது டென்ஷன் ஜாஸ்தியாகக்கூடியதாக இருந்துருக்கும் அதனால் முடிந்த அளவுக்கும் நீங்கள் நேரத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உன்னதமான சிந்தனை உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய சம்பாத்தியை பற்றி சிந்திப்பீங்க அதுமாதிரி நிறைய நல்ல கனவுகள் வரும் பெரிய பெரிய பொறுப்புகள்லாம் உங்களுக்காக காத்துட்டுருக்கு நீங்கள் நினச்ச காரியம் வெற்றிகரமாக நடக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் பார்க்க வரோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி அன்றைக்கி அப்போல்லாம் பார்த்துட்டுலாம் ஒரு வார நிகழ்ச்சிகளாக கோயில்களில் நடக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த உரி அடிக்கிற நிகழ்ச்சி அதேமாதிரி வழுக்கு மரம் ஏறுற நிகழ்ச்சி ஒரு குழந்தை பிறந்துருத்துனா அந்த வீடு எப்படி குதூகலமாக இருக்குமோ அதே மாதிரி
அந்த குழந்தை கிருஷ்ண பகவான் பிறக்கும்போது இந்த உலகமே ரொம்ப குதூகலமாக இருக்காமா. அப்பேற்பட்ட அற்புதமான விஷயம் ஏன்னா நல்லது பிறக்கும்போது கெட்டது தானாகவே அழியும் அப்படின்னு சொல்லுவாள். உண்மைதான். இப்போது இன்றைய நாள் முதல் நல்ல விஷயங்கள் பிறக்கிறது கெட்டது பூரா அழியிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா பார்த்துட்டு நம்ம வாழ்வியல் தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி கொண்டவர். அதாவது அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளை சார்ந்த விஷயங்களே மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். பகவான் கிருஷ்ணர் தான் சுப்பீரியர் லார்டுன்னு சொல்லுவாங்க. அவரை வேண்ட 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 எல்லா விஷயங்களும் அவர் பார்த்துப்பார். அதனால தான் நீ கடமையை செய் பலனை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற யார் அப்படி சொல்லுவாங்க. நீ உன்னோட ஒர்க்கை மட்டும் பண்ண நான் மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் வரணும் இல்லையா. ஆமாம். ஆக நாமும் அர்ஜுனர் மாதிரி அவருடைய திருவாய் மொழியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்தை வந்த வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி பெறணும். இன்றைய நாளில் பார்த்துட்டோம்னா வீட்டில் குழந்தைகள் இருந்ததுன்னா அந்த குழந்தைகளை வச்சு பாதம் போட்டு அலங்காரங்களை பண்ணி நீங்கள் வந்து அந்த குழந்தைகள்கிட்ட பகவத்கீதையை பற்றி பேசுகிறதில்ல கிருஷ்ணத்தை பற்றி ரெண்டு வார்த்தைகள் அவங்க குழந்தைக்கு எடுத்து சொல்கிறது ரொம்ப விசேஷம். இன்றைக்கி பகவத்கீதை படிக்கிறது பகவத்கீதை புஸ்தகத்தை எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்கறது பகவத்கீதை கிளாஸில் அட்டன் பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கங்காட்டி வீட்டில் வந்து ஏதேனும் ஒரு நைவேத்தியம் நல்ல இனிப்பான நைவேத்தியம் வடபாயசத்தோட நைவேத்தியம் பண்ணி கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணி அதை குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணுறது பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு கொடுக்கறது அவங்கக்கிட்ட உட்காந்து நாலு வார்த்தை கிருஷ்ணநாமத்தை சொல்கிறது ராமநாமத்தை சொல்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆமாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லுவாள். அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டுருக்காளோ அவளுக்கும் கிருஷ்ணபெருமானுடைய அனுகிரகத்தில் தொட்டில் அந்த தொட்டில் எடுத்து கோயிலில் கட்டுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். குழந்தை வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு யாருக்கெல்லாம் குழந்தை புத்திர சந்தானம் எதிர்பார்க்குறாளோ அவெல்லாம் தொட்டில் கொண்டு போய் கோயிலில் கட்டுறது கோயிலில் வைக்கிறது நிச்சயமான அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் கோகுலாஷ்டமியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்கோ. சிறப்பான கொண்டாட்டம். அவரை மகிழ்வித்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணராம பக்தி மட்டும் நம்ம மனசுக்குள்ளே வந்துடுத்துனா போதும் தர்ம சங்கடங்கள்லாம் போகும் நல்லதே நடக்கும். வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாலயங்களுக்கு போய் வழிபடுங்க. அதே சமயத்தில் குழந்தைகளுக்கு பகவத்கீதையோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு அலங்காரம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண வேடம் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளுடைய கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் நம்பர் அதாவது வாட்ஸ்அப் நம்பர் 7397394829 இந்த எண்ணுக்கு அந்த குழந்தையுடைய வீடியோ சின்ன வீடியோ 10 seconds உண்டான வீடியோவை நீங்கள் அமுச்சு விடுங்க. யார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலோ மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் உண்டு யார் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலோ அந்த குழந்தைகள் பகவத்கீதையை சொல்கிறதோ ஏதோ ஒரு வீடியோ அமுச்சு விடுங்க. நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான சிறப்பு பரிசு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர நன்றி.